வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சால்ட் வாட்டரில் வெல்டிங் மிஷின் எப்படி தயார் பண்ணலாம், எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து 15 ஆம்ஸ் டாப் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 4 ஸ்கொயர், அதாவது 4 ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர் ஒயர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மீட்டரில் வாங்கிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நியூட்ரல், ஒரு சைடு வந்து நியூட்ரல், ஒரு சைடு வந்து ஃபேஸ் வரும். இப்போ ஃபேஸில் வந்து ஒரு ஒயர் கொடுத்துக்குங்க, நியூட்ரலில் ஒரு ஒயர் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்கிட்ட வந்து 15 ஆம்ஸ் அந்த ப்ளக் இல்லாததுனால நான் 5 ஆம்ஸில் வந்து டாப் வாங்கியிருக்கேன். 5 ஆம்ஸ் டாப்பு 15 ஆம்ஸ் ப்ளக்கு போடுற மாதிரி வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து 2 ஆக்ஷப் பிளேடு, அப்புறம் எத்துக்குள்ள கம்பி. இது வந்து என்னதுன்னா செஞ்சது, அதாவது ஹோல்டர், எலக்ட்ராடை பிடிக்கிற ஹோல்டர். இது வந்து ராடு, இதெல்லாம் டைட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேனர். அப்புறம் இது வந்து ராடு போடுறதுக்காக. இதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். வண்டியா வந்து இந்த பாருங்க, இது வந்து ஃபேஸ். இந்த ஃபேஸ் ஒயர் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு. ஃபேஸ் ஒயர் எடுத்து பெரிய ஆக்ஷன் ஃப்ரேம் எடுத்து கொடுத்தீங்களா, இது வந்து ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் டைட்டாக முறுக்கிக்கங்க. இப்போது இதில் ஃபேஸு வந்து நம்ம வந்து ஒரு இதில் ஒரு ஃப்ரேமில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நியூட்ரல் இருக்குது. நியூட்ரல் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து எடுத்து இதில் தான் வந்து நம்ம வெல்டிங் அடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து முறுக்கிடுங்க. அதை இதில் முறுக்கியாச்சு. அடுத்த இது அடுத்த ஃப்ரேம் எடுத்து அடுத்த சைஸ் சொருக்கிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். நான் என்கிட்ட இருக்கிற வச்ச ஒயரை வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையானதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு ஒயர் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. இதுதான் வந்து நம்ம ராடுக்கு கொடுக்க போகிற ஒயர். அடுத்தது வந்து இந்த கைப்பொடி எடுத்துக்கோங்க. இது வந்து ஹேண்டில். இந்த ஹேண்டில் எலக்ட்ராடு போட்டு வாஷர் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெல்டிங் அடித்து பார்த்துடலாம். அப்படியே அதை மட்டும் இல்லை, ஆ வந்து சால்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெல்ட் அடிச்சு பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. வெல்டிங் மிஷின் தயார். கட் பண்ணுறோம்.